அறிவியல் ஆசிரியராக நாவலர் நெடுஞ்செழியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கேருந்து எனக்கு பூர்ணாங்குப்பம் மிடில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக ஹெட் மாஸ்டராகி போகிற சமயத்தில் ஓரளவுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு பார்வையோடு ஏதாவது வந்து சமூகத்துக்கு செய்யணும், செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம பெருசாக செய்ய முடியலாம் கூட சரி, கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு கல் பிரட்டி விடுற வேலையாவது, வழியில் தடங்களாக இருக்கிற கல்களை கற்களை பிரட்டி விடுற வேலையாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போடு தான் போனேன். அதிர்ஷ்டவசமாக நான் சொல்லணும், துரதிர்ஷ்டவசமாக இல்லை, அதிர்ஷ்டவசமாக நான் வந்து எனக்கு பதவி உயர்வு கிடைத்து நான் போய் ஜாயின் பண்ண பள்ளி வந்து நிறைய சவால்கள் நிறைந்த பள்ளியாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு தலைமை ஆசிரியருக்கு அப்படி சவால்கள் நிறைந்த பள்ளியாக இருந்தால்தான் ஏதாவது செய்யறதுக்கான ஒரு ஸ்பேஸ்லாம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பள்ளி தான் எனக்கு கிடைச்சது. சுற்றுச்சுவர் அப்படின்னு ஒன்றுமே இல்லாத பள்ளி, டாய்லெட் இருக்குது ஆனால் கூட்டி வச்சிருக்கிற பள்ளி, கேர்ள்ஸும் பாய்ஸும் ரெண்டு பேருமே வந்து இன்டர்வல் டைத்தில் தோப்பு பக்கத்தில் இருக்கிற தோப்பு மறைவான இடங்களுக்கு போகிறது, அது பள்ளிக்கூடத்திலே வந்து அங்கே ஒரு டாய்லெட் கூட்டி கிடக்குது, அதுக்கு வெளியில் போயிட்டு அங்கே பயன்படுத்துது, அதை வந்து கழிப்பிடமாக பயன்படுத்த அந்த மாதிரி ஒரு சூழல். வகுப்பறைகளுக்கு நேராக ஒரு பெரிய கிரவுண்டு, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே ஒரு கோயில், அங்காள பரமேஸ்வரி கோயில், பொதுமக்கள் வந்து மிக உரிமையோடு பயன்படுத்தி போகிற பள்ளிக்கூடம், அந்த வராண்டா வந்து பள்ளிக்கூடம் விடுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க படுத்துக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நிறைய பெற்றோர்கள் அங்கே மாலை நேரத்தில் நிதானம் இல்லாமலாம் வந்து அங்கே வந்து வராண்டாவில் படுத்துப்பாங்க, அதாவது எப்போ மணி அடிக்கணும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரவுண்டுடைய எண்டில் ஒரு மதர்ச்சுவர், குட்டி மதர்ச்சுவர் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ரோடு, மெயின் ரோடு, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமாக இருக்கிற வீட்டில் எல்லாருமே தங்களுடைய குப்பைகளை கொட்டுற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் மதிர்ச்சோருக்கு உட்பக்கம் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய கிரவுண்டாக பயன்படுத்துகின்ற அந்த இடம். இப்படி வந்து நான் இன்னும் மாணவர்கள் கற்கின்ற விஷயங்கள்லாம் போகலை, அதுக்கெல்லாம் போகாமல் இதுவே வந்து சரி பரவாயில்ல நமக்கு வேலை ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல்ல தேவைப்படுது என்னன்னா, அந்த பெண் குழந்தைகள் கழிப்பிடம் நோக்கி, திறந்த கழிப்பிடம் நோக்கி போகிறது எனக்கு பிடிக்கல. வளர்ந்த பெண்கள், நிறைய வளர்ந்த பெண்கள், கிராமத்து பெண்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து திறந்த வெளியில் கழிப்பிடமாக பயன்படுத்துகிற சமயத்தில் கூட சரி, அவர்கள் அதை வந்து ரொம்ப ஸ்கில்லோடு அந்த திறமையோடு பயன்படுத்துவாங்க. அவங்க அந்த குழந்தைகளுக்கு தெரியும், வழிபோக்கர்கள்லாம் அந்த இப்படி இப்படி போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஏன் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற சமயத்தில் சங்கடப்படுங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பி ஸ்டாஃப் கூப்பிட்டு யாராவது டீச்சர்ஸ் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதை அந்த கூட்டி கிடக்கின்ற அந்த அந்த கதவை அடைவதற்கே நிறைய சிரமம் இருந்துச்சு, வழியெல்லாம் வந்து நிறைய அசிங்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அப்புறம் அதை போனோம் போய் பார்த்தோம், பார்த்துட்டு பாடு உள்ள ஒட்டடையும் அதுவுமாக நிறைய வண்டுகள் கூடு கட்டி வச்சிருக்குது உள்ள நிறைய, அந்த மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப காலமாக பயன்படுத்துறது. அப்புறம் நாங்கள் அந்த இன்ட்ரெஸ்டட் டீச்சர்ஸ் குரூப் டி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆசிட்லாம் போட்டு அதை வந்து சுத்தப்படுத்துகிற பணியை ஆரம்பித்தோம். முன்வருபவர்கள் ஆரம்பத்தில் கம்மி தான், ஆனால் அது வந்து வேலையை ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னால் வேலை நடக்கிற வேகத்தில் வந்துடுவாங்க. அதை அந்த
அதை சுத்தப்படுத்தி குடிச்சோம். அப்பாடா நான் நீங்கள் ஸ்டாஃபுங்க வந்து முன்பக்கம் பயன்படுத்திங்க, கேர்ள்ஸு பின்பக்கம் போட்டோம், பாய்ஸுக்கு வந்து இப்போதைக்கு வேறு இடம் இல்லை, அதனால் அவங்க வந்து திறந்த கைப்படுத்தியே பயன்படுத்திக்கிட்டோம், தோப்புக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை அந்த ஆசிட் ஊத்துறதுக்கு கூட நான் சொல்கிறேன், அந்த நெடி இருக்குது இல்லையா, அந்த நெடியை தாங்கிக் கொள்வதற்கு கூட முதல் நபராக நாம் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. அது போட்டவுடனே நெடின்னு சொல்லிட்டு அந்த சுத்தப்படுத்துகிற நபர்கள் இருக்கிறவங்க வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஒரு கர்ச்சிப்பை கட்டிட்டு இல்லை ஒரு துணியை கட்டிட்டு முன்னால் நிற்க வேண்டியது இருக்கு. அப்படி ஆரம்பித்து அதை முடிச்சோம், சுத்தப்படுத்தி முடிச்சோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் வந்து அந்த இடத்த ரொம்ப ஃப்ரீயாக பயன்படுத்திட்டாங்க இல்லையா. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வாசல் அப்படிலாம் அதனுடைய வாசல் பக்கம்லாம் மீண்டும் வந்து மலம் கழிச்சு அப்படி வச்சுருக்கிறாங்க. ஸோ டெய்லி போடணும்னு ஒரு அவசியம் எங்களுக்கு ஏற்படுச்சு. அப்போல்லாம் வந்து இப்போ எஸ்எஸ்ஏ வந்து ஏதோ காசுலாம் கொடுக்குறாங்கல்ல, ஸ்கூல் கிராண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளியில் ஓப்பன் கால் இந்த டீச்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவோம். சில இடத்துல டீச்சர்ஸ் கூட நினச்சிருக்கலாம் என்ன இருந்தாலும் வந்தார் அவர் மட்டும் அறிவிப்பாக விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிருக்கலாம். சரி, இப்போ பிள்ளைகளுடைய நலனுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஒவ்வொருவரும் ரெண்டு கீத்தோ அல்லது மூணு கீத்தோ நாலு கீத்தோ அவங்க அது வந்து நிறைய தென்னை மரம் இருக்கிற பகுதி, அப்போ கீற்றுகள் கொண்டு வாங்கினேன் முடியுமான்னு அசம்பிளியில் ஓப்பனாக கேட்டோம். சார் கொண்டு வர சார் அங்கங்கே குரல் வந்துச்சு. ஒரு 10 குரல்கள் போதும் நமக்கு, ஒரு 500 மாணவர்கள் இருக்கிற இடத்துல 1% குரல் நமக்கு கேட்டு போச்சுன்னா போதும். அந்த குரலை வந்து எதிரொலிக்க செய்வதும் அதை கூடுதலாக்க வேண்டியதுதானே தலைமையினுடைய கடமை. அதனால் அப்புறம் அதை பார்த்தோம், அப்புறம் அதோடு நிற்கலை. வகுப்பறை வகுப்பறையாக போய் மாணவர்கள்ட்ட பேசணும், அசம்பிளி முடிஞ்ச பிற்பாடு வகுப்பறைகிட்ட கன்வின்ஸ் பண்ணுவோம். டீச்சர்ஸ் இருக்கிற சமயத்தில் பேசணும், சார் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்தோம், கீர்த்து எடுத்துகிட்டு வந்தால் எங்கே வைக்கிறது அப்படின்ற கேள்வி வந்துச்சு. வகுப்பறையில் நீங்களே வச்சுக்க, பூச்சியெல்லாம் வரும் சார், அதுக்குள்ளே நாம் வந்து அப்புறப்படுத்துவோம். கேள்விகள், கடைக்கான கேள்விகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விகளை சந்திக்க முடியாமல் நாம் வந்து நின்றுடக்கூடாதுல்ல வந்துச்சு. அது இன்னொரு ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு. 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இப்படி பேரண்ட்ஸ்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் காசு போட்டோம், போட்டு உடனே வந்து வேலியை கட்ட ஆரம்பித்தோம். நிச்சயமாக வந்து மாணவர்கள் போதாது, நிறைய மாணவர்கள் அங்கே வேலி கட்டக்கூடிய திறன் உள்ளவர்கள். அங்கே வேலைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு அதை வச்சுக்கிட்டு மாணவர்களுடைய உதவியோடு அதை முடித்தோம். ஒரு குழந்தைகள் தினம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சமயத்தில் இந்த வேலிக்கு மாணவர் வேலி என்ற ஒரு போர்டை வந்து மாட்டி ஒரு எம்எல்ஏவும் ஒரு மாணவரும் போயிட்டு அதை திறந்து வைக்கிற மாதிரி. அந்த எம்எல்ஏ வந்தார் விழாவுக்கு, சார் ஒரு குழந்தை வந்து கூட வந்து திறக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாராளமாக திறக்கட்டும் அப்படின்னாங்க, எழுதி வச்சுருந்தாங்க. அந்த போர்டை கொண்டு போய் அப்போ தான் மாட்டிட்டு சும்மா ஒரு துணி எடுத்து திறந்து வச்சுட்டு ஓப்பன். நாங்கள் என்ன கால் கொடுத்தோன்னு சொன்னால், இது உங்களால் உருவாக்கப்பட்ட வேலி, இதில் மீண்டும் மக்கள் வந்து மேலே ஏறி வர்றது இதெல்லாம் நடக்கும். இது உடைக்கிறது கிழிக்கிறது தென்னங்கீத்தை கிழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதனால் இதெல்லாம் கிழிக்கலாம் நடக்கும். இதுக்கு பாதுகாவலர்களாக நீங்கள் இருந்தால் மட்டுமே இது ஒரு தடையாக இருக்க முடியும். சுத்தப்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாதுகாப்பரணாக இருக்க முடியும். நீங்கள் பாதுகாக்கலன்னா அது பாதுகாப்பரணாகலாம் இருக்க முடியாது. நாம் தான் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான கருவி என்பதை நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். அது அவங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்கள். அந்த ஊர் பகுதி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வந்து ஏதாவுலேயும் பக்கத்துலேயுமாக மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள தனியாக கூப்பிட்டு அப்பப்போ வந்து பார்த்துங்க பாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா போதும். அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துப்பாங்க, பார்த்துட்டு அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லை வரட்டும், வந்தால் நீங்கள் சொல்லி நாங்கள் போட்டுக்கிறோம், எங்களுடைய உழைப்பு இருக்குது, எங்கள் காசு இருக்குது, எங்கள் பள்ளிக்கூடம் சுத்தமாக இருக்கணும். அதை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் அப்படி ஒரு பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க, வேறு என்ன ப்ரெஷர் வந்து அதுக்கு உருவாக்குறது. அப்போ தான் ஒரு
அவர் ஆசிரியர்கிட்ட பேசிட்டு இருக்க சிவில் சார் ஏதோ ஒரு கார்டன் மாதிரி போடலாம் சார் குட்டி ஏரியா. அதாவது நீங்க இந்த வேலி போடுறதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வகுப்பறையினுடைய ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. காரணம் ஒரு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு தான் ஒரு நாலஞ்சு வகுப்பறைகள் வகுப்பை எடுக்க முடியும். ஏன்னா அது அங்கே பக்கத்தில் வந்து அவங்க சிறுநீர் கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, ஜன்னல்களை முதல்ல திறக்கணும் இல்லை. நம்ம நம்முடைய மனசை திறக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான இருக்கும், கொஞ்சம் 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 காலம் கூட எடுத்துக்கும். மாணவர்களுடைய மனசை திறக்கிறது என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப சுலபமான விஷயம். மூடி கிடப்பது நம்முடைய மனசு தான். நிறைய அனுபவங்கள் பார்க்குற சமயம் நம்முடைய மனசு. ஒரு ஆசிரியர் என்ற ஒரு 37 ஆண்டு காலம் ஆசிரியராக திறப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது தான் நம்முடைய மனசு தான் ரொம்ப திறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. சரி, வகுப்பறையினுடைய ஜன்னல்களை முதல்ல திறப்போம், நல்ல காற்று வரட்டும், வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு. நிறைய வீடுகளில் என்ன பண்ணாங்க சொன்னால் ஜன்னல் வரைக்கும் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்டோம், உங்கள் மண்ணெல்லாம் வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது, நிச்சயமாக பள்ளிக்கூடத்து மண்ணில் நீங்கள் வந்து என்க்ரோச் பண்ணியிருக்கிறீங்கன்றது தெரியும் எனக்கு. இப்போ அது தேவையில்லை, ஜன்னலை திறக்கணும், ஒரு 3 அடி எனக்கு கேப் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு அவங்களெலாம் கூப்பிட்டு ஒரு 2-3 வீட்டுக்காரங்கிட்ட கூப்பிட்டு அது வரைக்கும் நீங்கள் தள்ளி போட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலிகள்லாம் நாங்கள் போடுறோம். ஒத்துழைச்சாங்க, அதெல்லாம் ஒத்துழைச்சாங்க. ஆடு கட்டுறதுக்குன்னே பயன்படுத்திட்டு இருப்பாங்க அந்த ஒரு 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 கிளாஸ் ரூம். ஸோ காலையில் போச்சுன்னு சொன்னால் அந்த ஆடு புழுக்க போட்டிருக்கோம், அதை சுத்தப்படுத்துறது ஒரு வேலையெல்லாம் இருக்கும். அந்த அம்மா கிட்ட பேசி அந்த இடம்லாம் சுத்தப்படுத்தி மாணவர்கள் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2-3 வீட்டிலேருந்துலாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களே வந்து அதுக்கு வாட்ச்மேன்லாம் கிடையாது, மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் எல்லாரையும் இன்வால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. பள்ளிக்கூட பக்கம் கொஞ்சம் திருப்பி பார்க்க வைக்க முடிஞ்சிச்சு. நிறைய கேள்விகள் இருந்துச்சு. டாய்லெட்டை கிளீன் பண்ணுற சமயத்தில் யார் சார் உங்களை வந்து ஒன்றெல்லாம் வந்து டாய்லெட்டு பயன்படுத்திக்கலாம், யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விலாம் ரொம்ப ஆக்ரோஷமாகலாம் இருந்துச்சு. இதை விட்டு அடித்து கூட இருப்பாங்க, அவ்வளோ கோபமாகலாம் இருந்துச்சு. ஏன் நாங்கள் வந்து அசம்பிளியில் கேட்டோம், கிளாஸில் கேட்டோம், விருப்பம் இருக்கின்ற மாணவர்கள் வந்து கலந்துக்கலாம். உங்கள் மகளும் விருப்பம் தெரிவித்தாங்க, அதனால தான் உங்களுக்கு இதில் வருத்தம் இருக்குதுன்னா நாங்கள் உங்கள் மகளை வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை, மனஜலம் கழிக்கிற இடம் தானே, நம்ம வீட்லேயும் அப்படி தானே இருக்குது, இல்லை எல்லா பிள்ளைங்களும் இருக்கிறாங்க நோய் அப்படிலாம் பரவாயில்லை அப்படிலாம் நிறைய. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. அதே சமயத்தில் பாருங்கள், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளோட. பேர் கூட இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன், ரூஃபினா ஆரோக்கிய மேரின்னு சொல்லிட்டு இங்கே தான் தேங்காய் திட்ட பக்கம் தான் வீடு நினைக்கிறேன். அம்மா அம்மா வந்து சொல்கிற சமயத்தில் டக்குற ஒரு துணியை கட்டிக்கிட்டு அவர் அம்மாட்ட வந்து அந்த ஆசிட் போட்டு அதை கிளீன் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க. ஆனந்தன் என்ற ஒரு ஆசிரியர் அதே மாதிரி இப்படிலாம் வந்து சொன்ன உடனே அதற்கு வந்து மனமுவந்து அந்த நாற்றம் அந்த இதெல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு செய்யறதுக்கு வந்தாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயமாக சொன்னது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எழுத்தாவில் குப்பை கொட்டிக்கிட்டே குப்பைன்னா ஒரு அந்த மதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீட் இருக்குதுன்னா 60 அடி நீட்டுக்கும் குப்பை இருக்கும், போராக இருக்கும் பெருசாக. ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க அந்த விழா கொண்டாடுவாங்க, அந்த விழா சமயத்தில் அதை சுத்தப்படுத்தி போடுவாங்க அவ்வளோதான். ஊர் ஊர் அதுதான் பண்ணுவாங்க, அதை சுத்தப்படுத்துகிற வேலையை ஆரம்பிச்சோம். மாணவர்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து தான் போட்டு வேற ஒரு கோயிலுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல பயன்படுத்தாத ஒரு இடத்துல அது எல்லாத்தையும் அதை சுத்தப்படுத்துகிற சமயத்தில் அப்பா அவ்வளோ பொருட்கள் வாயிலே சொல்ல முடியாது, அந்த மாதிரி பொருள்லாம் நிறைய இருந்துச்சு. எதை வேணாலும் கொண்டு வந்து போட்டுருவாங்க பொருட்கள், பூனை ஒன்று இறந்து போய் அப்படியே அழுகி போயெல்லாம் கிடக்குது. இப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும்.
சொல்றதுனே எங்களுடைய ஆசிரியர்கள் எங்க ஊழியர்கள் எல்லாம் சொன்னாங்க ஒரு வாரம் தாங்க சார் அப்படின்னு பாருங்க நீங்க அதுக்கு பிற்பாடு வருதா இல்லையான்னு பாருங்க மீண்டும் மீண்டும் என்ன மக்கள் பேர்ல நம்பிக்கை வைக்காம யாரு நம்பி பண்ண முடியலாமே மக்களோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் அவங்களை வின் பண்றது தான் நம்முடைய வேலை அவநம்பிக்கை இருந்ததுன்னா அவங்களை ஜெயிக்கவே முடியாது சரி அவங்களை ஜெயிக்கல கன்வின்ஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரி தான் அதெல்லாம் முடிச்சுட்டு பிற்பாடு ஒரு ஓப்பன் ஃபார் தி கேம் ஃபார்ச்சுனேட்லி அந்த அசம்பிளி நடக்கிற இடம் அது பாருங்க பப்ளிக் வந்து ரீச் ஆகிற மாதிரி இடம் அதனால் பப்ளிக் வந்து ஒரு அப்பீல் விட்டோம் இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் உங்கள் குழந்தைகளையும் சேர்த்து வச்சுட்டு தான் சுத்தப்படுத்தணும் எல்லா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை மனசில் வச்சுட்டு பார்க்குற சமயத்தில் அது இனிமேற்பட்டு அந்த இடம் சுத்தமாகக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் நீங்கள் தான் அதுக்கு வந்து கண்காணிப்பாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் திரும்ப சொல்கிறது அதுதான் இதை சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஓப்பன் அப்பீல் விட்டுலாம் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை கிரகித்து அதை உள்வாங்கிக்கிட்டு அதை உடனே செய்யக்கூடிய மனசு இல்லை ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால் எங்களுடைய குழந்தைகளையே தூதுவர்களாக நாங்கள் அனுப்பிச்சோம் அனுப்பிச்சி என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஒரு டீம் அனுப்பிச்சி ஒவ்வொரு வீடாக போயிட்டு தயவுசெய்து இனிமேல் போட்டு புத்தகப்பட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் தென் பீப்புள் வில் ஆஸ்க் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் இல்லை இல்லை கண்டிப்பாக எங்கே கொட்டுறது நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அங்கே தானே கொட்டிகிட்டு இருந்தோம் ஸோ இதை இந்த அப்பீல் விட்டுட்டே இருக்கிற சமயத்திலே அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அரியாங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து போட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுத்து ஒரு மூணு நாலு குப்பை தொட்டிகள் கொண்டு வந்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள ரெண்டும் வெளியில் ஒரு ரெண்டு பொம்மை ஸோ அந்த அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிட்ட உடனே அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதில் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த ஒரு வாரம் தான் தாங்கன்னு சொன்னாங்கல்ல அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது சரி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் குப்பை தரணும்னு சொல்லுங்க ஒரு சனி ஞாயிறு லீவு முடிச்சிட்ட உடனே மறுபடியும் போகிறோம் போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் ஆஞ்சிட்டு அந்த மீனுடைய முள்ளு செதில்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கேன் அந்த பதில் கிட்டாண்ட போட்டு வச்சுருக்கேன் நான் சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு ஆசிரியர் சொன்னேன் யாருன்னு கொஞ்சம் கேளுங்கன்னா பிள்ளைங்க தான் இப்போ வந்து அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த குழந்தைங்க பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே அவர் பிடிச்சா அந்த பாட்டி தான் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த பாட்டியை ஒரு ஆசிரியர் எந்த ஆசிரியர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களே விட்டு கோச்சிக்காதீங்க அந்த பாட்டியை மட்டும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த பாட்டியம்மா நான் மட்டுமா கொட்டுறேன் எல்லாரும் தானே கொட்டுறோம் இந்த பாட்டியம்மாவுக்கு சுத்தப்படுத்துனதுலாம் தெரியல இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல நாங்கள் இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு ஆற்று மணல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் மேலே போட்டு அது கருப்பாக குப்பை இருந்த இடம் எப்படி இருக்கும் கண்ணகிலே நசிங்கமாக இருக்கும்ல அதெல்லாம் போட்டுட்டு பிள்ளைங்க வந்து நேரலாக உட்காந்து சாப்பிடக்கூடிய இடமா மாற்றிருக்கோம் அது நாங்கள் இப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூடவே நான் சொல்லலை அந்த ப்ரெஷர் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வேலி கட்ட உடனே கிச்சன் கார்டன் ஒன்று போட்ட உடனே அந்த வேலிக்கும் பாதுகாப்பாகி போச்சு கிச்சன் கார்டன் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெர்பல் கார்டன் கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பண்ணோம் இந்த பாட்டியம்மா வந்துச்சு நானும் அங்கே விராண்டாவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நின்றுட்டு நேராக என்கிட்ட தான் சண்டை போட வரப்போகுதுன்னு நினச்சேன் நான் இங்கே வந்துச்சு அதை பார்த்துச்சு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் பேசுவாங்க தெரியுங்களா இந்த பாட்டியம்மா உடனே சரி பாத்தியார் இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படின்னு அப்படி கையில் அள்ளிட்டு போயிடும் நண்பர்களே நான் சொல்கிறேன் இதற்கு பிறகு மூன்றரை ஆண்டு காலம் அங்கே இருந்தேன் ஏப்ரல் 30, 2003 அங்கே நான் பணியில் சேர்ந்தேன் இந்த பள்ளியை விட்டு வந்தது நான் நவம்பர் 24, 2006 அது வரைக்கும் அந்த கிராம மக்கள் அந்த கிரவுண்டை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த வேலி இருக்குது பாருங்க நாய் வேணா பூந்து அதை வந்து உடைச்சிருக்கலாம் மக்கள் சேதம் பண்ணுங்க மக்கள் சேதம் பண்ணுங்க ஸோ ஒரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப அவசிய தேவையாக நான் நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னு ரிலேஷன் பிட்வீன் த ஹெட் டீச்சர் டீச்சர்ஸ் அந்த கம்யூனிட்டி அது ரொம்ப முக்கியம்னு நினச்சேன் அவங்க எதையும் கொடுக்க வேணாம் பொருளாக அது இதுன்னு எதுவும் கொடுக்க வேணாம் ஆனால் வந்து
அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு கெடுதல் செய்பவர்களாக இருக்கக்கூடாது இல்லை ஸோ அதுக்காக மட்டும் நாங்கள் அந்த ரிலேஷன் மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் அந்த ஊர் தலைவர்களோட கொஞ்சம் பேசுறது ஊர் தலைவர்களோடு பேசுறதுலேயே சௌரியமும் இருக்குது பிரச்சனையும் இருக்குது ஊர் தலைவர் ஏற்புடையவராக இருந்தால் கேட்டுப்பாங்க அவரே ப்ராப்ளத்துக்குரிய நபராக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் சொன்னால் அதற்காகவே பீம்புக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த நேரடியான அந்த தொடர்பு இருக்குது இல்லையா அது ரொம்ப அவசியமாகப்பட்டது இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க உதவியோட ஒரு கேட்டு ஒரு பகுதிக்கு மட்டும் அந்த பகுதி கேட் போட்டு தண்ணீர் வசதியே இல்லை குடிக்கிறதுக்கு இப்போது பீரவள்ளியிலேருந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரூம் கட்டுறதுக்கு வந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி 10-12 டேப்லாம் போட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க இது ஒரு இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிச்சு